இந்தியா முழுவதும் பரபரப்பாக, பதற்றமாக, கொந்தளிப்பாக இருக்கும் இந்த நிலையில் உங்களிடையே உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். உச்சநீதிமன்றம் அரசியல் சாசன அமர்வு தலைமை நீதிபதி உள்ளிட்ட 5 நீதிபதிகளை கொண்ட இந்த அரசியலமைப்பு அமர்வு வழங்கியுள்ள தீர்ப்பு அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது. சட்டத்தின் அடிப்படையில், ஆதாரங்களின் அடிப்படையில் அளிக்கப்பட வேண்டிய தீர்ப்புதான் நீதியை நிலைநாட்டுவதாக அமையும். ஆனால் இந்த தீர்ப்பு சாஸ்திரங்களின் அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையில் அளிக்கப்பட்டதாக அமைந்துள்ளது. பாபர் மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோயில் இருந்தது என்பதுதான் இந்து அமைப்புகளின் குற்றச்சாட்டாகும். ராமர் கோவிலை இடித்துவிட்டு பாபர் மசூதி கட்டப்பட்டதால் மீண்டும் அங்கே ராமர் கோவிலை கட்டுவோம் என்பதுதான் இந்து அமைப்புகளின் நீண்டகால கோரிக்கையாகும். அங்கே ராமர் பிறந்தார், ராமர் கோவில் இருந்தது என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரங்கள் வேண்டும். உச்சநீதிமன்றம் நில உரிமை தொடர்பாக சட்டத்தின் அடிப்படையில்தான் தீர்ப்பை அளிக்க முடியும் என்று பீடிகையாக குறிப்பிட்டது. நில உரிமையை இன்றைக்கு அளித்துள்ள தீர்ப்பின் அடிப்படையில் சட்டம் அல்லது சாட்சியம் அல்லது ஆதாரம் பின்பற்றப்பட்டிருக்கிறதா என்றால் முற்றிலும் இல்லை. சாஸ்திரங்கள் கூறுகின்றன அயோத்தியில் ராமர் பிறந்தார் என்று. அது இந்து மக்களின் நம்பிக்கை. மதம் தொடர்பாக மக்களின் நம்பிக்கையில் யாரும் குறுக்கிட முடியாது. இந்த வரையறையின் அடிப்படையில்தான் உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு இந்த தீர்ப்பை எழுதியிருக்கிறது. ஆகவே இது நீதியை நிலைநாட்டுவதற்கான முயற்சி என்பதை விட சமூக அமைதியை நிலைநாட்டுவதற்கான முயற்சி என்றுதான் உணர முடிகிறது. ஒரு பிரதமர் அல்லது உள்துறை அமைச்சர் அல்லது அரசியல் தலைவர்கள் சட்டம் ஒழுங்கை கருத்தில் கொண்டு, சமூக நல்லிணக்கத்தை கருத்தில் கொண்டு ஒரு தீர்வை காணலாம். ஆனால் நீதிமன்றம் அப்படி சமூக அமைதியை மட்டுமே கருத்தில் கொண்டு தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று முனைந்தால் எளியவர்களுக்கு ஒரு காலத்திலும் நீதி கிடைக்காது, சிறுபான்மையினருக்கு ஒரு காலத்திலும் நீதி கிடைக்காது, விளிம்புநிலை மக்களுக்கு எக்காலத்திலும் நீதியை வென்றெடுக்க முடியாது, வழங்க முடியாது. ஆகவே இன்றைக்கு சட்டம் ஒழுங்கை கருத்தில் கொண்டும் சமூக அமைதியை கருத்தில் கொண்டும் ஒரு சமரச முயற்சியின் அடிப்படையில் இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு அளித்திருப்பதாகத்தான் தெரிய வருகிறது. பாபர் மசூதி அங்கே இருந்ததை உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொள்கிறது. பாபர் மசூதி இருந்த இடத்தில் பூமிக்கு அடியில் ஒரு கட்டிட அமைப்பு இருந்தது என்று தொல்லியல் துறை அறிக்கை அளித்திருக்கிறது. ஆனால் அந்த கட்டிடம் கோயில் இல்லை என்றும் தொல்லியல் துறையின் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. இதையும் உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொள்கிறது. பாபர் மசூதி இருந்த இடத்தில் ஏற்கனவே ஒரு கட்டிடம் இருந்தது, ஆனால் அது கோயில் இல்லை என்ற பிறகு அது ராமர் கோயில் இல்லை என்றும் பொருள்படுகிறது. ராமர் கோயில் இல்லை என்று பொருள்பட்டால் ராமர் கோவிலை, பாபர் மசூதியை கட்டுவதற்காக இடிக்கவில்லை என்கிற உண்மையும் வெளிப்படுகிறது. இந்த நிலையில் அந்த இடத்தில் 400 ஆண்டு காலமாக இருந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டது குற்றம்தானே? அப்படியெனில் அந்த இடத்திலேயே மீண்டும் பாபர் மசூதியை கட்ட அனுமதிப்பது தானே ஒரு நீதியாக இருக்க முடியும் என்ற கேள்வியும் எழுகிறது. அந்த இடத்தில் இஸ்லாமியர்களுக்கு உரிமையில்லை என்ற ஒரு முடிவை உச்சநீதிமன்றம் எடுத்த பிறகு அவர்களுக்கு மாற்றிடம் வழங்க வேண்டும் என்கிற தீர்ப்பை ஏன் வழங்க வேண்டும்? மாற்றிடம் வழங்க வேண்டிய தேவை என்ன? அதை அரசாங்கம் தீர்மானிக்கலாம். உங்களுக்கு அங்கே கிடைக்கவில்லை, அதற்காக வருத்தப்படாதீர்கள், உங்களுக்காக நாங்கள் மாற்று இடம் வழங்குகிறோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனிப்பட்ட முறையில் சட்டம் ஒழுங்கை கருத்தில் கொண்டு ஒரு அறிவிப்பு செய்யலாம். ஆனால் தலைமை நீதிபதி உள்ளிட்ட 5 நீதிபதிகள் எதன் அடிப்படையில் மாற்று இடம் வழங்க ஆணையிட்டார்கள் என்ற கேள்வியும் எழுகிறது. பாபர் மசூதி இருந்த இடத்தில், அயோத்தி என்கிற அந்த இடத்தில் ராமர் பிறந்தார் என்று சாஸ்திரம் கூறுகிறதே தவிர
அதற்கான எந்த ஆவணத்தையும் இந்து அமைப்புகள் காட்டவில்லை, ஆதாரங்களை காட்டவில்லை. அங்கே இந்து கோவிலோ அல்லது ராமர் கோவிலோ எதுவும் இருந்தது என்பதற்கான ஆதாரமும் இல்லை. ஆனாலும் ஒட்டுமொத்த 2.77 ஏக்கர் நிலத்தையும் இந்து அமைப்புகளுக்கே வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது அரசியல் தலையீட்டின் வெளிப்பாடாகவே தெரிகிறது. இது ஒருதலை பட்சமான ஓரவஞ்சனையான தீர்ப்பு. அந்த இடத்தில் ராமர் கோவிலை கட்டுவதற்கு மத்திய அரசுக்குத்தான் பொறுப்பு இருக்கிறது என்று உறுதிபட கூறுகிற உச்சநீதிமன்றம், 3 மாத கால அவகாசத்தில் அங்கே அறக்கட்டளையை நிறுவ வேண்டும் என்றும் வழிகாட்டுகிற உச்சநீதிமன்றம், மாற்று இடம் இஸ்லாமியர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறுகிற போது கூட அதில் ஒரு தெளிவோ உறுதியோ இல்லாமல் ஊசலாட்டத்தை வெளிப்படுத்துகிறது. அவர்களுக்கு மாற்று இடம் வழங்கலாம், வழங்க வேண்டும், மத்திய அரசோ மாநில அரசோ வழங்க வேண்டும், அதில் கூட மாநில அரசு தான் வழங்க வேண்டும் என்று உறுதிபட கூறவில்லை, அல்லது மத்திய அரசு தான் வழங்க வேண்டும் என்றும் கூறவில்லை. ராமர் கோவில் கட்டுவதற்கு அறக்கட்டளையை நிறுவ கால அவகாசம் கொடுக்கிற உச்சநீதிமன்றம், மத்திய அரசே அதன் சொந்த செலவில் கட்ட வேண்டும், அந்த அறக்கட்டளையின் சார்பில் கட்ட வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிற உச்சநீதிமன்றம், பாபர் மசூதியை கட்டுவதற்கும் அறக்கட்டளையை நிறுவ வேண்டும், மத்திய அரசு தான் நிறுவ வேண்டும், மத்திய அரசு செலவில் பாபர் மசூதியை கட்டித்தர வேண்டும் என்றும் தீர்ப்பளித்திருக்கலாம் அல்லவா? ஆனாலும் உச்சநீதிமன்றம் அதை பொருட்படுத்தியதாக தெரியவில்லை. இவற்றையெல்லாம் நாம் ஒட்டுமொத்தமாக தொகுத்து பார்க்கிற போது இந்த தீர்ப்பை அரசியல் சாசன அமர்வு சட்டத்தின் அடிப்படையில், சாட்சியம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் நீதியை நிலைநாட்டுவதற்காக வழங்கிய ஒன்றாக தெரியவில்லை. மாறாக இந்து அமைப்புகளுக்கே அதை வழங்க வேண்டும் என்று முன்முடிவு எடுத்து அதனால் ஒரு வன்முறை நிகழ்ந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையில், சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் சமரச முயற்சியின் விளைவாக மாற்று இடம் வழங்கலாம் என்றும் தீர்ப்பளித்திருக்கிறது. ஆகவே இது சட்டத்தின்படி வழங்கப்பட்ட தீர்ப்பு அல்ல, சமரச முயற்சியின் அடிப்படையில் வழங்கப்பட்ட தீர்ப்பு. நீதியை நிலைநாட்டுவதற்கான தீர்ப்பு அல்ல, அமைதியை நிலைநாட்டுவதற்கான தீர்ப்பு. இருதரப்பாருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்று ஒருபோதும் முயற்சிக்க முடியாது. ஒரு தரப்பாருக்குத்தான் நீதியை வழங்க முடியும். பாதிக்கப்பட்டவர்களுக்குத்தான் அல்லது உரிமையுடையவர்களுக்குத்தான் நீதியை வழங்க முடியும். ஆனால் அங்கே உரிமை உண்டு என்று காட்டுவதற்கு சாஸ்திரங்களை மட்டுமே அடிப்படையாக வைத்து உச்சநீதிமன்றம், இந்தியாவின் மிக உயர்ந்த அதிகாரம் படைத்த அமைப்பு, அதிலும் 5 நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வு இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை வழங்கியிருப்பதன் மூலம் யூகங்களின் அடிப்படையில், சாஸ்திரங்களின் அடிப்படையில், நம்பிக்கைகளின் அடிப்படையில் இனி தீர்ப்பு வழங்கலாம் என்பதற்கான ஒரு முன்மாதிரியாக இது அமைந்துவிடும் என்பதுதான் நம்முடைய கவலை. வெண்மினி படுகொலை நிகழ்ந்த நேரத்தில் அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி, மிகப்பெரிய நிலப்பிரபு, அவர் எப்படி அவரே போய் குடிசைகளில் தீ வைத்திருக்க முடியும்? அவர் அடியாட்களை வேண்டுமானால் அனுப்பியிருக்கலாம், அவரே அந்த இடத்திற்கு போயிருக்க வாய்ப்பில்லை என்று யூகத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கியதைப் போல இந்த தீர்ப்பு ஆதாரங்கள் இல்லாமல், சாட்சியங்கள் இல்லாமல், ஆவணங்கள் இல்லாமல், சட்டத்தை பொருட்படுத்தாமல் அளிக்கப்பட்ட தீர்ப்பாக அமைந்திருக்கிறது. சென்னை போன்ற பெருநகரங்களில் ஏழை எளிய மக்களின் குடிசைகளை புல்டோசர்களை வைத்து இடித்து தரைமட்டமாக்கிய பிறகு அவர்கள் நடுத்தருவிலே நிற்கும்போது அவர்கள் மீது கருணை கொண்டு அரசாங்கம் அவர்களுக்கு மாற்று இடம் வழங்குவதைப் போல இஸ்லாமியர்களின் மீது கருணை காட்டும் வகையில் மாற்று இடம் வழங்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இங்கே கருணைதான் வெளிப்பட்டிருக்கிறதே தவிர நீதியை நிலைநாட்டும் முயற்சி வெளிப்படவில்லை என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. என்றாலும் இந்திய மக்களிடையே அமைதி காப்பாற்றப்பட வேண்டும், வன்முறைக்கு ஒருபோதும் இடம்தரக்கூடாது என்கிற எண்ணம், நல்லெண்ணம், உயர்ந்த எண்ணம் விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் அனைத்து தரப்பாரும் அமைதியை காப்பாற்ற வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சமூக அமைதி எவ்வளவு முக்கியமோ அதைவிட நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதும் முக்கியம் என்பதை மீண்டும் சுட்டிக்காட்டி விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அனைத்து தரப்பாருக்கும்
வேண்டுகோள் விடுத்து அமைதியை கடைபிடிக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தவும்.